தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். மீண்டுமாக தினம் ஒரு இறைவார்த்தை பகுதி வழியாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 5 இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. ஒரு நாள் அவர் கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கி கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளில் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெரும் திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படையிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஐரோப்பாவிலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு மறைப்பணியாளராக சென்றவர் டேவிட் லிவிங்ஸ்டன் என்பவர். இவர் சென்ற பொழுது அவருடைய ஊரிலிருந்து ஒரு கடிதம் வந்தது. ஒருவர் எழுதியிருந்தார், உங்களைப் போலவே பணி செய்ய நமது ஊர் இளைஞர்கள் தயாராக இருக்கின்றார்கள், ஆனால் உங்களுடைய இடத்துக்கு வர பாதையானது சரியாக இருக்குமா என்று கேட்கின்றார். உடனடியாக இவர் பதில் எழுதுகின்றார், பாதை நல்லபடியாக இருந்தாலும் இல்லை என்றாலும் கடவுளுக்காக பணி செய்பவர்கள் அதை பொருட்படுத்தக்கூடாது. ஒருவேளை இவர்கள் நல்ல பாதை இருந்தால்தான் வருவேன் என்றார் என்றால் இவர்கள் வர வேண்டியதில்லை என்று எழுதி அனுப்பிவிடுகின்றார். இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் அழைப்பு என்பது ஒரு சாதாரண அழைப்பு அல்ல. இது வெறும் ரோஜா பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பாதை அல்ல, முட்களால் நிறைந்த ஒரு பாதை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவின் பாதையிலே நடக்க நாம் ஒவ்வொருவரும் தகுதி உள்ளவர்களா என்பதை நம்மை நாமே கேட்டு அலசி ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆழத்துக்கு போய் வலைகளை வீசுங்கள் என்று சொல்கின்றார். ஆழத்துக்கு சென்று யோசியுங்கள், முடிவெடுங்கள் என்று இங்கு அறிவுறுத்துகின்றார். சீமோன் ராயப்பர் அங்கு வலைகளை வீசுகின்றார். இரவு முழுவதும் பாடுபடுகின்றார்கள், ஆனால் மீன் கிடைக்கவில்லை. ஆனால் இயேசு சொன்னதும் அவர்கள் வலைகளை வீசுகின்றார்கள், மீன் அதிகமாக கிடைக்கின்றது. அப்பொழுதுதான் ராயப்பர் தான் யார், இயேசு யார் என்பதை உணர்ந்து கொள்கின்றார். இயேசுவுக்கு முன்பாக நிற்பதற்கு கூட தான் தகுதியற்றவன் என்று தன்னுடைய நிலையை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே, என்னை விட்டு போய்விடும், நான் ஒரு பாவி, உமது பிரசன்னத்திலே இருக்கு, நான் தகுதியற்றவன் என்று கதறுகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆழத்துக்கு போய் பார்த்தால்தான் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர முடியும். பல வேளைகளிலே நம்மை பற்றி யோசிக்காத காரணத்தினால் அடுத்தவர்களை பற்றியே யோசிக்க ஆரம்பித்து விடுகின்றோம். அடுத்தவர்களை பற்றி யோசிக்கின்ற பொழுது அடுத்தவர்களையும் நாம் மனக்கசப்பு ஏற்படுத்த வைக்கின்றோம். நமது வாழ்க்கையிலும் முன்னேற்றம் ஏற்படுவதில்லை, நாம் ஒரு தவறான பாதையிலே சென்று விடுகின்றோம். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆழ சென்று ஆழமாக யோசித்து பாருங்கள் என்று அறிவுறுத்துகின்றார். ஆகவே நம்மை நாமே யோசித்து பார்ப்போம், சுய சிந்தனையை வைத்துக் கொள்வோம், சுய விழிப்பு உணர்வுகளாக நாம் வாழ கற்றுக்கொள்வோம். எங்கு பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம், எந்த பாதையிலே எந்த இடத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். நமது குறிக்கோளுக்கு ஏற்ற விதத்திலே நமது வாழ்க்கை பயணமானது சென்று கொண்டிருக்கின்றதா
சரியான பாதையில் தானா சென்று கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் யோசித்து பார்த்தோம் என்றால்தான் நாம் மற்றவர்களை பற்றி குறை கூற மாட்டோம், மற்றவர்களுடைய குறைகளை மட்டும் நாம் கண்டு கொண்டிருக்க மாட்டோம். மாறாக நம்மை நாமே யோசித்து பார்த்தோம் என்றால் நாம் மற்றவர்களுக்கு முன்பு பல வேளைகளிலே நிற்பதற்கு கூட தகுதியற்றவர்களாக மாறிவிடுவோம் என்பதை உணர்ந்து நம் பாதைகளை யோசித்து பார்த்து அது ஆண்டவனுடைய பாதையா என்பதை சிந்தித்து பார்த்து ஆண்டவருடைய பாதையிலே செல்ல நான் நடந்து வந்த பாதையில் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதையில் முட்கள் வேலைகள், நடக்க முடியல இயேசையா என்னை தாங்கிக் கொள்ளுங்க என்று சொல்லி பாடி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முயடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலைகள். என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன் நடக்க முடியல, என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன் நடக்க முடியல, என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன் சுமக்க முடியல, என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன் சுமக்க முடியல, என் கால் பலத்தால் நடந்து பார்த்தேன் கடக்க முடியல, என் கால் பலத்தால் நடந்து பார்த்தேன் கடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலைகள். என் ஆள் பலத்தால் ஆள பார்த்தேன் ஆள முடியல, என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன் படைக்க முடியல, என் ஆள் பலத்தால் ஆள பார்த்தேன் ஆள முடியல, என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன் படைக்க முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன் ஒன்று முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன் ஒன்று முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன் வாழ முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன் வாழ முடியல, நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, நான் நடந்து வந்த பாதையில் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள்.
ஆண்டவரே, நான் நடந்து வந்த பாதைகள் ஒவ்வொன்றும் கரண்டும் மேடுகள் ஆண்டவரே. நான் கடந்து வந்த பாதைகள் ஒவ்வொன்றும் முட்டல் வேலிகள் ஆண்டவரே. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல இயேசுவே, என்னை தாங்கி கொள்ளுங்க ஆண்டவரே, உங்க கரத்திலே ஏந்தி கொள்ளுங்க ஆண்டவரே. என்னுடைய சுயபலத்தால் நடக்க பார்த்தேன், என் பண பலத்தால் ஆள பார்த்தேன் ஆண்டவரே, என் மன பலத்தால் ஓட பார்த்தேன், ஓட முடியல ஆண்டவரே. ஒவ்வொன்றையும் படைக்க பார்த்தேன், படைக்க முடியவில்லை ஆண்டவரே. என்னை மன்னிச்சேன் ஆண்டவரே, நான் என்னை பற்றி அதிகமாக நினைத்து கொண்டேன் ஆண்டவரே. என்னிடம் எல்லாம் இருக்கின்றது என்று தவறாக என்னை பற்றி நினைத்து கொண்டேன் ஆண்டவரே. எல்லாம் இருந்தாலும் உமது பிரசன்னத்திலே ஒன்றும் இல்லாதவன் என்பதை உணரச் செய்யும் ஆண்டவரே. புனித ராயப்பர் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னத்திலே, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு ஓடிவிடும் என்று சொன்னார். அதே போன்றுதான் நாங்களும் உமது பிரசன்னத்திலே ஒன்றும் இல்லாதவர்கள் என்பதை உணர்ந்து எங்களையே தாழ்த்தி கொள்ள வேண்டிய கிருபையை தாரும் ஆண்டவரே. ஆழத்திற்கு போய் எங்களுடைய வாழ்க்கையை பற்றி யோசித்து பார்த்து எப்படிப்பட்ட பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறேன், நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்த்தவர்களாக இனி வருகின்ற காலத்திலே அடுத்தவர்களை பற்றி சிந்திப்பதை காட்டிலும் என்னை பற்றி அதிகமாக சிந்தித்து கடவுளுடைய பிரசன்னத்திலே என்னை பற்றி ஆழமாக யோசித்து அதற்கு பிறகு நான் எப்படிப்பட்டவன், எந்த பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறேன் என்பதையெல்லாம் உணர்ந்து என் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து அலசி பார்த்து நல்லவனாக மாற வரம் தாரும் ஆண்டவரே. நல்ல கிறிஸ்தவனாக, நல்ல சீடனாக, எல்லோருக்கும் தகுதி வாய்ந்த ஒரு மனிதனாக வாழ என்னை தாங்கி கொள்ளுங்க ஆண்டவரே. என் மன பலத்தால், என்னுடைய சுய பலத்தால், என்னுடைய பண பலத்தால் எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்தவனாக எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் என்னை தாங்கினால்தான் என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை உணர்ந்து வாழ வரம் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித தோமையாரே. இன்று யாருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமோ அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.